ரஷ்ய அதிபர் புட்டினை மங்கோலியாவில் வச்சு கைது பண்ண போகிறாங்களாம். புட்டினையே கைது பண்ண போகிறாங்களா? யோ, ரஷ்யாவோட அதிபருங்க அவர் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எப்போ எங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி, ரொம்ப அழகான பெண்மணின்னு உலகத்தால் புகழப்படக்கூடிய நபர், நம்ம மோடிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பிரதமர். அப்படிப்பட்டவங்க கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு அழுகிறாங்க. ஏன் அழுது அவங்க வீடியோ பதிவிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். உலகத்தினுடைய பெரிய பணக்காரராக அறியப்படக்கூடிய எலான் மஸ்க், டெஸ்லாவினுடைய ஓனர், சைபர் ட்ரக் அப்படிங்கிற அந்த மீம்ஸுக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட நபரை ஜெர்மனில் வச்சு ஒரு சம்பவம் நிகழ்த்தியிருக்காங்க. எலான் மஸ்க்கு என்ன நடந்தது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த கோர்ட்டு மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு வல்லாதிக்க சக்தி படைத்தது அப்படின்னு சொல்லி தான் இந்த கோர்ட்டை ஃபஸ்ட்டு கட்டமைச்சாங்க. 16-18 ஜட்ஜு ஒரே மேடையில் உட்காந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான மேடைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அவையில் நம்முடைய இந்தியரும் ஜட்ஜாக இருக்கார். சரி, இந்த ஐசிசி நெதன்யாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கா ஜினோசைடு பண்ணதுனால? அதே மாதிரி உலகத்தில் குற்றவாளின்னு இந்த ஐசிசியால் யாரெல்லாம் கை நீட்டப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி. ஐசிசியில் மெம்பராக இருக்கக்கூடியவங்க யார் குற்றவாளி அப்படின்னு ஐசிசி அடையாளம் காட்டுதோ அவங்கள கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அந்த நாட்டுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் காவல் நிலையம் சொந்தமாக கிடையாது. ஒத்த போலீஸ்காரங்க கூட இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு கிடையாது. இதெல்லாம் அவங்க வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஃபண்டு இருக்கான்னு கேட்டால் கொடுக்குறாங்க. மற்ற எல்லா நாடுகளும், ஐசிசியில் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு கான்ஸ்டபிளை கூட அவங்க ஏன் என்ன வேலைக்கு எடுக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த லட்சணத்தில் ரெடிகுலஸ் அப்படின்னு அமெரிக்காவினுடைய ஒரு ஜட்ஜு ஐசிசியில் உக்காந்துக்கிட்டு ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்து திட்டினார். உக்ரைன் மீது எப்படி நீ போர் தொடுக்கலாம் அப்படின்னு 2022-23 தொடக்க காலகட்டத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் மீது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது, ஆனால் புட்டின் இன்னும் கைது செய்யப்படலை. அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் நடந்துச்சு ரஷ்யாவில், புட்டின் அதிபராகவே மாறிட்டார் மறுபடியும். இப்படிப்பட்ட நிலைமையில் ரஷ்ய அதிபர் புட்டின் மங்கோலியா போகிறார். 2-3 அவர் அங்கே இருக்கிற மாதிரியான பிளானை உருவாக்கியிருக்காங்க. மாஸ்கோ சைட்லேருந்து சொல்லக்கூடிய தகவல், ஐசிசியில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் மங்கோலியா. மங்கோலியா சிங்கிஸ்தான் ஆண்டமா ஒரு பிரதேசம், குட்டையான குதிரைகள் அழகாக நடைபோடக்கூடிய இடம், சிறிய சிறிய கூடாரங்களும் மலை பிரதேசங்களும் அழகாக காட்சி தரக்கூடிய இடம், வறண்ட பிரதேசம், ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை அறுவடை செய்து சாப்பிடக்கூடிய சாதாரண மக்கள் வாழக்கூடிய இடம். ஆனால் மங்கோலியாவுக்கு அதிபர் இருக்கார். அவர் சீனாவோடு நெருக்கம் வாய்ந்தவர். சீனாவோடு ரஷ்யா ரொம்ப நெருக்கம் வாய்ந்தது. மங்கோலியா சீனா சொல்கிறத கேட்கும், சீனா ரஷ்யா சொல்கிறத கேட்கும். ஸோ ரஷ்ய அதிபர் புட்டின் மங்கோலியா போனார்னா அவர் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா, இப்போ நீங்களே யூகிச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி மங்கோலியா டிராவல் முடிச்சதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் மெக்சிகோ போகிறாரு அப்படிங்கிற தகவல். மெக்சிகோவும் ஐசிசியில் ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், உலகத்தில் சர்வ அதிகாரம் பொருந்திய நபர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே யாருமே கிடையாது. அப்பனுக்கும் அப்பன் ஐயத்தில் இருக்கத்தான் செய்கிறான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதில் புட்டின் பயங்கரமான ஆள் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான். அவரை பற்றிய புத்தகங்களும் சரி, அவருடைய ஹிஸ்ட்ரியும் படிக்கிறவங்களுக்கு அவருடைய ஒரு நல்ல தரம் வாய்ந்த ஒரு மனிதர், உளவாளி அப்படிங்கிறது தெரியும். ஃபெடரல் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், ரஷ்யாவிலேருந்து கிளம்பிய ஒரு
ஹெலிகாப்டர் பயணிகள் விமானம் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா இல்லை மாயமாயிடுச்சான்னு தெரியலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு. என்னப்பா இது, இப்போதான் ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், டக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு ரஷ்யாவிலேருந்து. அப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் விமானத்தில் போகிறாரா, ஹெலிகாப்டரில் போகிறாரா, ஈரானுடைய அதிபர் ஹெலிகாப்டரில் போகும்போது தானே இறந்து போனார். ஐயோ, உலகமே வந்து ரஷ்யாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்ய மக்களுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு கேட்டால், ஆனால் அந்த ஹெலிகாப்டர் போனது ஒரு எரிமலையை கிளாஸ் பண்ணி போயிருக்கு, அதனால் அது மாயமாயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி. எவ்வளோ பேர் அதில் பயணப்பட்டாங்கன்னு கேட்டால் 22 பேர் பயணப்பட்டிருக்காங்க, அதில் 19 பயணிகள், 3 பேர் ஹெலிகாப்டரை ஓட்டக்கூடிய அந்த இயக்குநர்கள். இந்த ஹெலிகாப்டர் எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியலை. காணாமல் போன அறிவிப்பு, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மலேசிய விமானம் காணாமல் போனதே, அதே மாதிரியான ஒரு நிகழ்வு மீண்டும் நடந்திருக்கிறது ரஷ்யாவில். உக்ரைனுடைய விமானப்படை தளபதி லெப்டினர் கர்னல் ஜெர்னல் மைக்கோலா அவருடைய பெயர் அது, அவரை ஜெலன்ஸ்கி அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கார். எதனாலப்பா அப்படிங்கிற கேள்வியை தேடி தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச தகவல், அவர் அஃபீஷியலாக அதை அனௌன்ஸ் பண்ணாரான்னு கூட தெரியல. அதை அவர் எதில் தெரியுமா பயன்படுத்தியிருக்கார், டெலகிராமில் இவரை நான் நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கார். அதுக்கு காரணம் என்னென்னா, F-16 விமானம் அமெரிக்கா கொடுத்தது இல்லை, அந்த விமானத்தை ரஷ்யா ரொம்ப சாதாரணமாக வந்து அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. பல கோடி ரூபாய் மதிப்புடையது அந்த F-16 விமானம். அதை சரியாக கையாள தெரியாத உக்ரைன் வீரர்களால் அந்த விமானம் அழிக்கப்பட்டதாக அமெரிக்கா புகார் சொன்னார். ஸோ இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார், ஜெலன்ஸ்கி. ஜெலன்ஸ்கிக்கு கீழே தானே இவர் மைக்கோலா வேலை பார்க்குறாரு. அப்போ அவரை பதவியை விட்டு தூக்குங்க. சரி, எதில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரிசைனேஷன் லெட்டர்னால், ஒரு மரியாதைக்குரிய வகையில் கூப்பிட்டு வந்து சொல்லணும்ல, எப்போ அவனை டிஸ்மிஸ் பண்ணுறேன், வேலையை விட்டு நீக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது மாதிரிலாம் கிடையாது. டெலகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு போயிட்டே இருக்காரு ஜெலன்ஸ்கி. அது என்ன மாதிரியான நாடுன்னே தெரில. டெலகிராம் சொன்னோன்னு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, டெலகிராமினுடைய ஓனர் பாவல் அவர்கள் ஃப்ரான்ஸில் வச்சு கைது செய்யப்பட்டார்னு நம்ம தான் போட்டிருந்தோம். ஸோ அந்த செய்திக்கு பின்னாடி வந்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, சைல்டு அபியூஸ் ரிலேட்டடான ஏகப்பட்ட விஷயங்கள்ல டெலகிராமில் ஈஸியாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அந்த ரீசன்னால தான் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காருங்கிற ஃபஸ்ட்டு தகவல் வெளியாகிருக்கு. பட் ஃப்ரான்ஸ்லேயே வந்து அவருடைய அந்த குடியுரிமைங்கிறது பறிக்கப்பட்டு, அதே நேரத்தில் அவர் வேறு நாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரூல், ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அவரை ஃபாலோ பண்ணிட்டு போன அந்த ஸ்பை பெண்ணு, அது வந்து இஸ்ரேல் நாட்டுக்காரங்கன்னு சொல்கிறாங்க. அது தொடர்பான விவரங்கள், செய்திகள் அதற்கு பிறகு அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது. பாவலை பற்றிய உண்மை விவரங்கள் இன்ன வரைக்கும் வெளியில் வரமாட்டேங்குது. இன்வெஸ்டிகேஷன் அண்டர் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. எலான் மஸ்க் அப்படிங்கிற நபரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ் தளத்தினுடைய ஓனர், கருத்து சுதந்திரத்துக்கு சொந்தக்காரர், ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்று வளர்க்கக்கூடிய ஒரு நபர், குடும்பத்தின் மீது பாசம் வைத்திருப்பவர். இதெல்லாம் கடந்து டெஸ்லாவினுடைய ஓனர், சைபர் ட்ரக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஓட்ட வண்டிக்கு சொந்தக்காரர், இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ அவருடைய கம்பெனியான இந்த எக்ஸ் அப்படிங்கிற வலைத்தளத்துக்கு பிரேசில் நாடு தடை விதிச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய அளவிலான அதிர்ச்சிகரமான செய்தி. கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பிரேசில் செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி. பட் பிரேசிலை சேர்ந்த ஜட்ஜு ஒருத்தர் அவங்களுடைய நீதிமன்றத்தில் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த நாட்டு அரசு வந்து அடுத்து இதை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பிரேசிலில் முழுக்க முழுக்க எக்ஸ் வலைத்தளத்துக்கு தடை அப்படிங்கிற அந்த செய்தி பரவலாக இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கு. பாகிஸ்தானில் 24 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. பாகிஸ்தானில் ISIS தாக்குதல் உள்ளிட்ட ஏகப்பட்ட நிகழ்வுகள், டெரர் அட்டாக் அப்படிங்கிறது சமீப காலத்தில் பெரிய அளவில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறி போய் நிற்கிது. ஸோ இதெல்லாம் கடந்து வந்து ஈராக், பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக், ஈராக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான். இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற கண்ட்ரியில் தான் அந்த ISIS குழு வந்து ரொம்ப காலமாக இருந்தது. அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டதுங்கிறதுலாம் வேற கதை. இப்போ அந்த ISIS என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈராக்கில் மலைகள்லையும் குகைகள்லையும் வாழ்கிறாங்க. அவங்கள தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவை சேர்ந்த 2500 பேர் ஈராக்கில் இருக்காங்க. அவங்க இப்போ அதிரடியாக ISIS-க்கும் அவங்களுக்கு இடையில பெரிய போர் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஈராக் வார் அப்படிங்கிறது பெரிய அளவில் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் பற்றிய நிகழ்வுகளையும், ஈரானுடைய பார்வை ஈராக் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா செய்யக்கூடிய சதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க.
மலேசியாவில் 8வது நாளாக ஒரு பொம்பளை பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்காங்க. 48 வயது விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க, மலேசியாவில் இருக்காங்க. சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போதே இந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. சாலை பள்ளம் திடுதுப்புன்னு உருவாகி அதுக்கு கீழே அவங்க உள்ள உழுகிற மாதிரியான காட்சி. இது சம்பவம் நடந்து 8 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்கள் வெளியில் வரலை. அவங்க உயிரோடு இருக்காங்களா இறந்துட்டாங்களா அப்படிங்கிற செய்தியையும் மலேசிய அரசு தெரிவிக்கலை. மலேசியாவோடு இப்போ தான் நம்முடைய வணிகம் வர்த்தகம் அப்படிங்கிறதுலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ காஷ்மீர் பஞ்சாயத்து உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் வந்து மலேசியா எழுப்புச்சு. அப்போலாம் வந்து இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் பெரிய ஒரு சண்டை போடுற நிலைமை இருந்தது. இப்போ அந்த நிலைமை மாறி காஷ்மீருங்கிறது இந்தியாவினுடைய உள் விவகாரம் அப்படின்னு மலேசிய அரசு பேசினதுக்கு பிறகு இப்போ இந்தியா மலேசியாவுக்கான உறவு வந்து டெவலப் ஆகிருக்கு. மலேசியாவை சேர்ந்த அவங்க முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாமே இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய பிரதமரை சந்திச்சுட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்திய பெண் ஒருத்தருக்கு மலேசியாவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கிறது உலகளாவிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இத்தாலியை சேர்ந்த மெலோனி அவங்க பிரதமராக இருக்காங்க, காரில் போயிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த வீடியோவை பார்க்கும்போது, எங்களுடைய நாட்டில் வந்து மைக்ரன்ஸ் அதிகமான அளவில் உள்ளே வராங்க, நிறையா பேர் வந்து உள்ளே வராங்க, அவங்க வரக்கூடியவங்க எல்லாம் முஸ்லீம்ஸாக இருக்காங்க, வெவ்வேறு நாடுகள்லேருந்து வராங்க, வழக்கு உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தொடர்ச்சியாக அவங்க உள்ளே வரும்போது இத்தாலி பாதுகாப்பற்ற நாடாக மாறிவிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. அளவுக்கு அதிகமான வெளிநாட்டுக்காரங்க எங்களுடைய நாட்டுக்குள்ளே வரதை நாங்கள் விரும்பலை. இத்தாலி மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிகமான அளவில் முஸ்லீம்கள் வர்றது அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது அங்கே மட்டும் கிடையாது, உலகளாவிய அளவில் மைக்ரன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, வாழ வழி இல்லாதவங்க ஒரு இடத்துல வாழ்கிறதுக்கு உரிமை மறுக்கப்படக்கூடியவங்க வேறு ஒரு இடத்த தேடி போகக்கூடிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு பேர் நம்ம தமிழில் அகதிகள் அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரியான நிலை வந்து இத்தாலியில் அதிகமாக இருக்குது. இதை தடுக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெலோனி அவர்கள் வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு பதிவிட்ட செய்தியும் இப்போது ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. உலகளாவிய அளவில் நான் சம்பாதிச்ச பணத்தை எடுத்து இன்னொருத்தன் செலவு பண்ணான்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிலை புட்டினுக்கு வந்திருக்கு. கஷ்டப்பட்டு தற்சார்பு பொருளாதாரத்தில் கொரோனா காலகட்டத்தில் கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே யூரோப்பியன் யூனியனில் அங்காங்கே இருக்கக்கூடிய பேங்க்கில் தேங்கி கிடக்கு. இப்போ உக்ரைன் மீது போர் தொடுத்தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஐசிசி வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. ஒரு காரணத்தினால யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசி ரஷ்யாவினுடைய பணம் வந்து நம்மக்கிட்ட தானே இருக்குது, அதையே உக்ரைனுக்கு போருக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட நிதியை ரஷ்யாவினுடைய பணத்தை எடுத்து ரஷ்யாவை தாக்குறதுக்காகவே அமெரிக்கா எடுத்து கொடுக்க போகுதுங்கிற அதிர்ச்சிகரமான தகவல். இதை கேள்விப்பட்டவுடனே ரஷ்ய அதிபர் புட்டின் கொந்தளிக்கிறாரு, கோபப்படுறாரு. ஆனாலும் அவர் அமெரிக்காவை டைரெக்டாக வசைபாடினாலும் இன்ன வரைக்கும் நேரடியாக அமெரிக்காவை அட்டாக் செய்யவில்லை அப்படிங்கிற செய்தியும் குறிப்பிடத்தக்கது. கூடிய விரைவில் அந்த சம்பவம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக சொல்வதற்கான கடமையும் நமக்கு இருக்குது. முன்னாள் ரஷ்ய பாதுகாப்பு மந்திரி பாவல் போபோவ் அப்படிங்கிற நபர், இந்த நபரை கூப்பிட்டு வச்சு ரஷ்ய அதிபர் புட்டின் திட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உக்ரைனில் இப்போ இடையில குஷ்க் ஏரியாலாம் இருந்ததில்ல, அதெல்லாம் அவங்க அதிகமான அளவுள்ள உள்ளுக்குள்ளே வந்து புழங்குறதுக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்தக்காரங்களை பூரா வந்து அமைச்சரவையில் உள்ளே சேர்க்குறாரு. இடையில வந்து ஒரு லேடி ஒருத்தவங்களை உள்ளே கூட்டு வந்தாங்க, பாதுகாப்பு மினிஸ்டராக போட்டாங்க. ஸோ இப்படி ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய உறவினர்களை வச்சு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி. காரணம் என்னென்னா, செய்திகள் வந்து வெகுவாக பரவுவது, தகவல்கள் கசிவது, உளவுத்துறை சார்ந்த தகவல்கள் எல்லாமே புட்டினுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துருமோ அப்படின்னு அவர் அச்சப்படக்கூடியதுனால சொந்தக்காரங்களை போல உள்ளுக்குள்ளே எடுத்து அந்த மினிஸ்ட்ரியை கட்டமைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற தகவல் வெளியாயிருக்கு. என்னதான் இருந்தாலும் உக்ரைனால் ரஷ்யாவை ஜெயிக்க முடியாது, ஆனால் தடுத்து நிறுத்துறதுக்கான வழிகளை மட்டுமே செய்து அமெரிக்கா ரஷ்யாவினுடைய வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்டுது. ஏன்னா அமெரிக்கா ஆயுத உற்பத்தியில் ஈடுபடுது. அந்த ஒரு காரணத்தினால தான் உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்தை எங்கே போய் சேல் பண்ணுறது, எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனையை உண்டாக்கி தானே அந்த இடத்துல சேல் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியது அமெரிக்கா. தன்னை காப்பாற்றி கொண்டு அடுத்தவர்களையும் காப்பாற்ற நினைக்கக்கூடியது தான் ரஷ்யா. ஏன்னா 12 கண்ட்ரியை ஒன்றாக வச்சு சோவியத் ரஷ்யான்னு உலகத்தையே ஆண்டவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட முடியுமா என்ன?
ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஷ்ய அதிபர் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத. அடுத்து மங்கோலியாவில் மீட் பண்ணுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. Call me a